ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் 11 வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் 12 எடுக்க போகிறேன். இது உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்கள் எக்ஸாம்காக பேடு 4800. எக்ஸாம்பிள் 12 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் உங்களுக்கு. பேடு 4800 ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் 5000 டியூ டு த கிரெடிட்டா கீர்த்தனா. இப்போ நமக்கு பார்த்து என்ன ஆச்சு, பேடு நீங்கள் பேட் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் 5000. இப்போ 4800க்கு பதில் 4800க்கு 5000 இருக்குது. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு அமௌண்ட் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் 5000க்கு கடன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, 5000 கடன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் 5000க்கு கடன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, 5000 மைனஸ் 4800. அப்போ என்ன அர்த்தம், அப்போ நமக்கு எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுது, 200 நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகுது. நமக்கு எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுது, 200 நமக்கு ஷார்ட். அப்போ இந்த 200 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 200 என்னது, நம்ம கிரெடிட்டார். கிரெடிட்டார்னா என்ன, நம்ம கடனுக்கு வாங்கிட்டு போனவங்க. கிரெடிட்டார், கிரெடிட்டார் கடனுக்கு வாங்கிட்டு போனவங்க. பேடு இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் 5000 டியூ டு த கிரெடிட்டார் கீர்த்தனா. அப்போது கடனுக்கு வாங்கிட்டு போனவங்க 4000 தான் கொடுத்துருக்காங்க 5000க்கு பதில். அப்படின்னா என்ன, அந்த 200 என்னன்னா டிஸ்கவுண்ட். ஆக்சுவலாக இந்த 200 என்னன்னா டிஸ்கவுண்ட். இப்போ என்ன அர்த்தம், என்ன இது டிஸ்கவுண்ட் அப்படின்னா, இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணும்போது, இப்போ வந்து நம்ம வந்து 5000 கொடுக்க வேண்டிய கேஷை, கொடுக்க வேண்டிய கேஷை 4800 தான் ஆக்சுவலாக கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ வந்து இப்போ 200 என்ன அப்படின்னா, 200 உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னா 200 வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இதுக்கு வந்து இப்போ ரெண்டு அக்கௌண்ட்டாக பிரியுது. என்னென்னா ரெண்டு அக்கௌண்ட் பிரியுது, ஆக்சுவலாக கீர்த்தனா அக்கௌண்ட் பிரியுது, கீர்த்தனா அண்ட் கேஷ் அக்கௌண்ட் பிரியுது. கேஷ் அக்கௌண்ட் பிரியுது. இப்போ கீர்த்தனா வந்து என்னது, ஆக்சுவலாக பர்சனல் அக்கௌண்ட்டு. கீர்த்தனா இஸ் அ ரிசீவர், இஸ் அ பர்சனலாக, ரியலாக, நாமினலாக, பர்சனலாக, ரியலாக, நாமினலான்னு பார்க்கும்போது இட்ஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். கேஷ் வந்து என்னது, ரியல் அக்கௌண்ட். ஆக்சுவலாக கேஷ் வந்து நமக்கு ரியல் அக்கௌண்ட். ஓகேவா, இப்போ வந்து என்னன்னா, இப்போ ரெண்டு நம்ம பார்க்கலாம். பர்சனல் வந்து கீர்த்தனா என்னது, கீர்த்தனா இஸ் அ ரிசீவர். கீர்த்தனா வந்து என்னது, ரிசீவர். அவங்க தான் ரிசீவ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக பேமெண்ட்டை, இஸ் அ ரிசீவர். அப்போ கீர்த்தனா இஸ் அ ரிசீவர். அப்போ கேஷ் வந்து என்னது, இட்ஸ் அ ரியல். கேஷ் கம்ஸ் இன்னா கோஸ் அவுட்டா, இட்ஸ் அ கோஸ் அவுட். இப்போ வெளியே போயிடுச்சு, அப்போ கோஸ் அவுட், அதனால வெளியே போச்சு. இப்போ கோஸ் அவுட் ஆக்சுவலாக. இப்போ கீர்த்தனா இஸ் ரிசீவர்னா டெபிட்டா கிரெடிட் ஆக்சுவலாக நமக்கு, கீர்த்தனா வந்து டெபிட்டா கிரெடிட்டா, டெபிட்டு டெபிட் சைட். கோஸ் அவுட்னா நமக்கு என்னது, கிரெடிட்டு. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, டிஸ்கவுண்ட்டுன்னு ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்குது. ரொம்ப ஈஸியாக சொல்லுறேன், நிறைய பேர் வந்து இந்த டிஸ்கவுண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. மிஸ், நான் இந்த டிஸ்கவுண்ட் எங்கே போகிறதே எனக்கு தெரியல மிஸ் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக எந்த இடத்துல கேஷ் இருக்குது நமக்கு, ஆக்சுவலாக எங்கே நம்ம கேஷ் இருக்குது, நமக்கு கேஷ் எங்கே நம்ம போட போகிறோம், டெபிட்டா கிரெடிட்டா, கிரெடிட். எந்த இடத்துல நம்ம கேஷ் போடுறோமோ அந்த இடத்துல நீங்கள் டிஸ்கவுண்ட்ன்ற ஒரு விஷயத்த நம்ம எழுதணும். ரொம்ப ஈஸி. இப்போ வந்து சப்போஸ் வந்து இப்போ எங்கே நம்ம போடுறோம், ஆக்சுவலாக கேஷ் எங்கே போடுறோம் பார்க்கலாமா. இப்போ நம்ம ஜேர்னல் எழுதலாம். ஜேர்னல் கீர்த்தனா அக்கௌண்ட் டேட்டார், கீர்த்தனா அக்கௌண்ட் டேட்டார். ஆக்சுவலாக நம்மளோட கீர்த்தனாக்கு எவ்வளோ நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது, ஆக்சுவலாக 5000 அந்த ஃபுல்லாக போட, 2 கேஷ் அக்கௌண்ட். எவ்வளோ கேஷ் கொடுத்தோம் நம்ம, 4800. இப்போ டிஸ்கவுண்ட் ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் ஒரு ரொம்ப சிம்பிள் இதுமாரி உங்களுக்கு வந்தால், எங்கே கேஷ் இருக்குது, எங்கே கேஷ் இருக்குது, 2 கேஷ் இருக்குது, எங்கே இருக்குது, 2 கேஷ், அதே இடத்துல 2 டிஸ்கவுண்ட் போட்டுருங்க, அதெல்லாம் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட்டு. எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க நமக்கு, 200. அப்போ நமக்கு இது ரெண்டா, 2 ஆட் பண்ணால் 4800, 200 ஆட் பண்ணால் 5000 வந்துருச்சா நமக்கு, 5000. அப்போ என்ன அர்த்தம்னா, 4800 தான் நம்ம காசு கொடுத்துருக்கோம், 200 நமக்கு டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, எந்த இடத்துல கேஷ் வருதோ அந்த இடத்துல நமக்கு டிஸ்கவுண்ட் வந்துடும்.
சரி சப்போஸ் பை கேஷ் வந்து மிஸ் டிஸ்கவுண்ட் எங்க எழுதணும் பை டிஸ்கவுண்ட்ல எழுதணும் சரிங்களா இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேட் எக்ஸசைஸ் நம்ம பாக்கும்போது பார்க்கலாம் அதை இதை மட்டும் நம்ப வச்சுக்கோங்க எந்த இடத்துல கேஷ் வருதோ அந்த இடத்துல தான் டிஸ்கவுண்ட் வரும் ஓகேவா அடுத்த சம் பார்ப்போம் தினேஷ் எ கஸ்டமர் இஸ் டிக்ளேர்ட் இன்சால்வென்சி அண்ட் 40 paisa இன் ருபீஸ் இஸ் ரிசீவ் ஃப்ரம் த எஸ்டேட் ஃபார் இஸ் டியூஸ் 10,000 இப்போ என்ன அர்த்தம்னா ஆக்சுவலாக இப்போ வந்து பாருங்க இவ வந்து இது வந்து இப்போ வந்து ரெண்டு டிரான்சாக்ஷனாக பிரியுது கேஷ் அக்கௌண்ட் அண்ட் டினேஷ் அக்கௌண்ட் பிரியுது இப்போ வந்து 10,000 இன்டூ 40 paisa போடுங்க 10,000 இன்டூ பைசா பைசான்னு அந்த 0.40 வருதா உங்களுக்கு அப்போ நமக்கு போடும்போது என்னாகும் நம்ம ஆக்சுவலாக வந்து என்னாகும் 0000 வரும் அதுக்கப்புறம் என்ன தான் 0004 வரும் அப்போ நமக்கு என்னாகும் 1 second நான் பார்த்து சொல்கிறேன் இப்போ எக்ஸாம்பிள் 13 பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு இப்போ தினேஷ் வந்து என்ன பண்ணுறான்னா இப்போ 40 paisa வந்து ஆக்சுவலாக வந்து அவர் வந்து 40 paisa இப்போ 10,000க்கு 40 paisa இஸ் ரிசீவ்டு 40 paisa 10,000 டியூவில் 40 paisa தான் அவர் கிடச்சிருக்கு அப்போ அப்படி கிடைக்கும் போது 10,000 இன்ட்டு 0.40 போடணும் அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் 400.00 வரும் இல்லை வரும்போது இது வந்து இந்த இடத்துல நீ ரெண்டு டெசிமல் இருக்கு பார்த்தீங்களா அந்த ரெண்டு டெசிமல்னால இந்த ரெண்டு டெசிமல் நம்ம கட் பண்ணி விட்டுறோம் கட் பண்ணும்போது ஏன்னா பைசானால கட் பண்ணி விடுறோம் அப்போ நமக்கு வர்றது வந்து 4,000 வரும் ஆக்சுவலாக அப்போ நம்ம கேஷ் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா 4,000 இப்போ தினேஷ் உண்மையாக நமக்கு எவ்வளோ தரணும்னா 10,000 இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன ஆக்சுவலாக இதோட டிஃப்ரென்ஸ் என்ன இதோட டிஃப்ரென்ஸ் என்ன எவ்வளோ எப்படி ஆகுது இப்போ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் ஆகுதா அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது 6,000 டிஃப்ரென்ஸ் வருதா இந்த 6,000 தான் நமக்கு பேட் டெப்ட்ஸ் பேட் டெப்ட்ஸ்லாம் என்ன அர்த்தம்னா வரா கடன் வரவே வராது இந்த அமௌண்ட் என்னது வரவே வராது இந்த அமௌண்ட் நமக்கு வராதுன்றது பேட் டெப்ட்ஸ் எதனால வராதுன்னா இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க நமக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு போனாரு வாங்கிட்டு போகும்போது அவர் வந்து கொஞ்சம் அமௌண்ட் தான் கொடுத்தாரு மீதி அமௌண்ட் கொடுக்காம இறந்துட்டாருன்னா அப்பதான் பேட் டெப்ட்ஸ் அப்போ இது எப்படி எழுதணும்னு சொல்றேன் ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது இப்போ கேஷ் அக்கௌண்ட் வந்து ரியலு கேஷ் கேஷ் வந்து ரியலு கேஷ் தினேஷ்னு பார்த்துக்கோங்க கேஷ் வந்து என்னது ரியலு ரியல் அக்கௌண்ட் என்னது கம்ஸ் இன் கேஷ் கம்ஸ் இன் ஏன்னா என்னது கஸ்டமர் வந்து வாங்கியிருக்கார் கேஷ் கம்ஸ் இன் அப்போ வந்து டெபிட்டு இது பர்சனல் அக்கௌண்ட்டு பர்சனல் அக்கௌண்ட்டு இது தினேஷ் இஸ் அ கிவர் அவர் தான் கொடுத்துருக்காரு தினேஷ் தான் கொடுத்துருக்காரு கிரெடிட் கம்ஸ் இன்னா கிரெடிட் வரும் இஸ் அ கிவர் கம் பர்சனல் அக்கௌண்ட்டு பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் பர்சனல் அக்கௌண்ட்ல என்ன வரும் இஸ் அ தினேஷ் இஸ் அ கிவர் அப்போ இவர் தான் கிவர் பர்சனல் அக்கௌண்ட்ல கிவர்ல கிரெடிட் சைடு வரும் இப்போ இது வந்து ரியல்னால இது ஆக்சுவலாக கம்ஸ் இன்னால என்ன வரும் டெபிட் சைடில் வரும் இப்போ பாருங்க இப்போ நம்ம என்ன எழுதணும்னா கேஷ் அக்கௌண்ட் இட்டார் கேஷ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க கேஷ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க கேஷ் அக்கௌண்ட் இட்டார் எவ்வளோ வாங்கியிருக்காங்க 4,000 வாங்கியிருக்காங்க எழுதிக்கோங்க 4,000 அக்கௌண்ட் டேட்டா 4,000 அடுத்து இப்போ அடுத்து வந்து இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி எழுதிக்கோங்க டூ தினேஷ் அக்கௌண்ட் 10,000 இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நமக்கு 6,000 நம்ம டிஃப்ரென்ஸு அப்போது பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் வந்து 6,000 பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம இப்போ வந்ததா நம்ம கணக்கு எடுத்துட்டு பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் 6,000 நம்ம காட்டிடணும் அவள் தான்
சரிங்களா இதுதான் நம்மளோட கணக்கு நம்ம அடுத்து எக்ஸ் முதல்ல நான் நோட்ஸ்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு ஒவ்வொரு நோட்ஸும் கேஷ் எப்போ வரும் பேங்க் எப்போ வரும் தனியாக ஸ்பிட் பண்ணி நோட்ஸ் கொடுக்குறேன் எல்லா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக படிங்க ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்